ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். கரீங்கன்னா ஒரு சில ஸ்கூல் ட்ராமா சீரீஸ் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்ல போகிற எல்லா ஸ்கூல் ட்ராமா சீரீஸுமே பெஸ்ட்டான சீரீஸ் தான். இந்த ஸ்கூல் ட்ராமா சீரீஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அது காரணம் ஸ்கூல் ட்ராமா சீரீஸ்னாலே ரொம்ப ஒரு ஒர்த்தான சீரீஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு சீரீஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ஸ்கூல் ட்ராமா சீரீஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பார்க்க யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனே எழுதிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு டவுட்னா மறக்காமல் இருக்கலைங்க. சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். தி ஹெயிர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. ஐ மீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கொரியன் சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. இப்போவும் இந்த சீரீஸ் ஃபேமஸான கொரியன் சீரீஸாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீரீஸ் தமிழ் டப் பண்ணி ஒரு டிவி சேனலில் இந்த சீரீஸ் தமிழ் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிவி சேனலில் இந்த சீரீஸோட எல்லா எபிசோட்ஸும் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரீஸை தமிழ் டப்பிங்க ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க சொல்லி ஆகணும். அதனால் அப்போ அந்த டிவி சேனலில் தமிழ் டப் இந்த சீரீஸை பார்த்தவங்க இப்போயும் இந்த சீரீஸ் தமிழ் டப்பில் வருமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழ் டப் தான் இருக்கே ப்ரோ, இந்த சீரீஸ் என் வெப்சைட்டில் லீக் ஆகும் எப்படி எதிர்பார்த்துருந்தீங்க. அதுக்கு காரணம் அவங்க தமிழ் டப் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரீஸை தமிழ் டப்பிங் டோட்டலாக டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸ் தமிழ் டப் பண்ணி ஐ மீன் அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குட்டு ஒன்று சில லாங்குவேஜில் டப் பண்ணி ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு எம்எக்ஸ் பிளேயரில். இந்த சீரீஸ் தமிழ் டப்பில் வரணுன்ட்டு எம்எக்ஸ் பிளேயர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிற விதமாக இந்த சீரீஸ் இப்போ தமிழ் டப் வந்திருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குட்டு ஒன்று சில லாங்குவேஜில் டப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயர் ரிக்வஸ்ட்டை ஏற்றுட்டு தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 2013 இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ரீச் தான் கிடச்சிது. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் இந்த சீரீஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எபிசோட்ஸை கொண்ட சீரீஸாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 20 எபிசோட்ஸ் கிட்டே இந்த சீரீஸில் வந்து இருக்குது. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூல் ட்ராமா பார்க்குற மாதிரி ஒரு செம்மையான ஃபீல் நமக்கு கொடுக்கும் இந்த சீரீஸ் வந்து. சரி, இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு 2 பேரோட லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்கும். ஐ மீன் இந்த சீரீஸோட ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான பணக்காரர். அது மாதிரி இந்த சீரீஸோட ஹீரோயின் வந்து ஒரு 7 பொண்ணு. ஸோ இவங்க 2 பேர் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி 2 பேர் லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு செம்மையான ஸ்கூல் காலேஜ் லைஃப் அது மட்டும் இல்லாமல் ஒரு லவ் கொரியன் ட்ராமா பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த ட்ராமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்போ தெரிஞ்ச ட்ராமா தான் இந்த ட்ராமா. பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் பின்னோச்சி வந்துட்டு இது மாதிரி ஃபேமஸான சீரீஸ் நடித்த ஹீரோயின் ஹீரோயின்ஸ்லாம் இந்த சீரீஸில் மெயின் ரோல் மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயின் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் அதாவது சப்போர்ட்டிங் ரோல்ஸாகவும் இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க சொல்லி ஆகணும். ஒரு ரோலை ரோலாக பார்க்காம அந்த ரோலாகவே வாழ்ந்துருப்பாங்க. இந்த சீரீஸ் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அதோட சப்போர்ட்டிங் ரோல்ஸாகவும் இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு செம்மையான சீரீஸை இப்போ தமிழ் ரீடப் பண்ணியிருக்காங்க. தமிழ் ரீடப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குட்டு இன்னும் சில லாங்குவேஜில் டப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் ஃபஸ்ட்டு 10 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ எம்எக்ஸ் பிளேயர்கிட்ட ரிக்வஸ்ட் எக்கச்சக்கமான சீரீஸ் தமிழ் டப்பில் வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிட்டு எக்கச்சக்கமான சீரீஸுக்கு ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம். நம்ம மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரிக்வஸ்ட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சீரீஸோட ரிக்வஸ்ட் வந்து ஏற்றுக்கிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு 10 எபிசோட்ஸ். தமிழ் டப்பிங்கை பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு சூப்பரான டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க எம்எக்ஸ் பிளேயர் வந்து இந்த சீரீஸ்க்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் வந்து ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 20 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. அந்த 20 எபிசோட்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு 10 எபிசோட்ஸ் எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்கோட வழக்கம் போல் வீக்லி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீரீஸ் வந்து IMDb 7.5 எங்களுக்கு 2க்கு புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர். 2019 ஒரு செம்மையான ஃபீல்டு குட் லவ் ஸ்டோரியாக இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே எப்படி மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏலியன் அந்த சீரீஸ் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த சீரீஸும் ஒரு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏலியன் அந்த சைனீஸ் ட்ராமாவை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சைனீஸ் ட்ராமாவை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி சீரீஸாக தான் இருந்துச்சு தவிர ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர் தமிழ் டப்பில் வரப்போகுதுன்ட்டு கன்ஃபார்மாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ அதுபோல் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ வரைக்கும் அப்டேட் யாரும் நம்பவே இல்லை. இந்த சீரீஸ் எப்படி தமிழ் டப்பில் வரும், இது ஒரு ஃபேக் அப்டேட்ன்ட்டு எக்கச்சக்கமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே வந்தது. ஆனால் நம்ம சேனலில் கொடுக்க போகிற அப்டேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அப்டேட் தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே புட் யுவர் ஹெட் ஆன் ஷோல்டர் இப்போ தமிழ் டப்பில் வந்துச்சு. 2019 ஒரு செம்மையான சைனீஸ் ட்ராமாவை இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே இந்த சீரீஸ்க்கு ஒரு வேறு லெவல் ரீச் கிடச்சிது. ஏன்னா சைனீஸ் ட்ராமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ட்ராமா ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ண சைனீஸ் ட்ராமாவே இருந்தால் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பார்த்துங்க. ஸோ ஒரு வேறு லெவல் ஹிட் இந்த சீரீஸுக்கு கிடச்சிது. மை கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்சு அந்த சீரீஸுக்கு எந்த அளவுக்கு ரீச் கிடச்சதோ அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா புட் யுவர் ஹெட் அண்ட் மை ஷோல்டர் அப்படின்ட்டு ஒரு செம்மையான ஒரு லவ் நாவல் இருக்குது.
அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸை எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகும் போதே சைனீஸில் மட்டும் தான் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. இங்கிலீஷில் கூட இந்த சீரீஸை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணவே இல்லை. சைனீஸில் மட்டும் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆனவனே இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ரீச் தான் கிடச்சிது. இந்த சீரீஸில் மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் கிட்டத்தட்ட 24 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. 24 எபிசோட்ஸும் கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இந்த சீரீஸ் 24 எபிசோட்ஸ் வர முடியக்கூடாதுன்ட்டு இந்த சீரீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு வர இருக்கு. அந்த ஸ்பெஷல் எபிசோடு பார்த்தீங்கன்னா மற்ற 24 எபிசோட்ஸ் மாதிரி 40 to 45 மினிட்ஸ் இருக்காது. அந்த ஸ்பெஷல் எபிசோடு பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். சரி, இந்த சீரீஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜ் லைஃப் லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். அதாவது இந்த சீரீஸோட ஹீரோயிங் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி இந்த சீரீஸோட ஹீரோ வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், நம்ம ஹீரோயிங் வந்து ஒரு கிரேசி கேர்ள் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜீனியஸ் பாய், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோயிங் வந்து ஒரு எப்படியாவது ஒரு செம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து தன்னோட ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் பாய் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிரேஜி கேர்ள் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட ஃபுல் ஸ்டோரியாகவே இருக்கும். ஐஎம்டிபியில் இந்த சீரீஸ் வந்து 10.8 அங்கே ஒரு செம்மையான சீரீஸ் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஒரு செம்மையான சைனீஸ் ட்ராமா இந்த சீரீஸ் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு எம்எக்ஸ் பிளேயரில் 10 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 10 எபிசோடுமே வேறு லெவல் தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கை பற்றி பேசணும், தமிழ் டப்பிங்க பர்ஃபெக்டாக இருக்குது. மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் எலென், அந்த சீரீஸ் ஒரு தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சீரீஸ் ஒரு தமிழ் டப்பிங்கும் இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான டப்பிங்காக இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஃபுல் கீஸ் 2010 ஒரு செம்மையான வெப் ட்ராமா சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு கொரியன் ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி அந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. சரி, இந்த சீரீஸ் ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு டாப்பர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. அதே மாதிரி அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மக்கு பொண்ணு தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் டாப்பர் இருக்கும், அவ்வளோ படிக்க கூட தெரியாத ஒரு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். கிட்டத்தட்ட 30 மேலே எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் வந்து இருக்குது. இந்த சீரீஸில் மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசனில் கிட்டத்தட்ட 30 மேலே எபிசோட்ஸ் இருக்குது. எல்லா எபிசோட்ஸுமே தமிழ் டப்பில் இருக்குது. ஐஎம்டிபியில் இந்த சீரீஸ் வந்து 7.1 அங்கே இருக்குது. என்னக்கு ஒரு செம்மையான கொரியன் ட்ராமா ஸ்கூல் லைஃப் சீரீஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா எபிசோட்ஸுமே யூடியூப்பில் இருக்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கொரியன் ட்ராமா சீரீஸ் தான் இந்த சீரீஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ். 2009 ஒரு செம்மையான ஸ்கூல் லைஃப், இதுவும் ஒரு ஸ்கூல் லைஃப் கொரியன் ட்ராமா சீரீஸ் தான். 2009 ஒரு சமையல் ஸ்கூலில் கொரியன் ட்ராமா சீரீஸாக இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. டாப் கொரியன் ட்ராமா சீரீஸில் கண்டிப்பாக இந்த சீரீஸும் வரும். அந்த அளவுக்கு ஒருத்தான சீரீஸ் தான் இந்த சீரீஸ். ரிலீஸ் ஆன உடனே வேறு லெவலில் ரீச் இந்த சீரீஸ்க்கு வந்து கிடச்சிது. சரி, இந்த சீரீஸோட கதை என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் எல்லாமே பணக்கார பசங்க தான் படிப்பாங்க. அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பணக்கார ஸ்கூல்லேயே ஒரு 4 பணக்கார பசங்க இருக்காங்க. அந்த ஸ்கூல்லேயே அவங்க தான் மற்ற பணக்கார பசங்களோட ரொம்ப பணக்கார பசங்க. அந்த 4 பேருமே ஒரு டீமாக தான் இருப்பாங்க. அந்த டீமுக்கு F4 பாய்ஸ்ன்ட்டு ஒரு பேரும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஸ்கூலில் இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த சீரீஸோட ஹீரோயிங் வந்து ஒரு ஏழை பொண்ணு. ஒரு ஏழை பொண்ணுக்கு நார்மலாக ஸ்கூல் அட்மிஷன் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த சீரீஸோட ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியால் அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே நம்ம ஹீரோயின் வந்து அட்மிஷன் கிடைக்குது. அந்த அட்மிஷன் ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எப்படி அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே போய் அந்த பணக்கார பசங்க கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பசங்களை ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்ன நடந்ததுனா இந்த சீரீஸோட மிச்சம் மிதி கதையாக இருக்கும். ஒரு செம்மையான ஸ்கூலில் கொரியன் ட்ராமா சீரீஸாக இந்த சீரீஸ். ஐஎம்டிபியில் இந்த சீரீஸ் வந்து 10.9 அங்கே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செம்மையான சீரீஸ் வந்து தமிழ் டப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 30 மேலே எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் வந்து இருக்குது. எல்லா எபிசோட்ஸுமே யூடியூப்லேயே செக் பண்ணி பார்த்து. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா எலிட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கிடைச்ச சீரீஸை டப் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான சீரீஸ் தான் இந்த சீரீஸ் வந்து இருக்குது. மணி கிஸ்ட்டுக்கு அப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து இப்போலாம் மூவிஸ் ரீச் ஆகுதோ இல்லையோ வெப் சீரீஸ் கண்டிப்பாக ரீச் ஆகிடுது சீக்கிரமாகவே. அதுவும் அந்தந்த கண்ட்ரியில் இருக்க அஃபிஷியல் லாங்குவேஜ் டப் பண்ணி ரீச் பண்ணாங்கன்னா வெப் சீரீஸ் வேறு லெவல் ரீச் ஆகுது. மூவிஸோட வெப் சீரீஸ் சூப்பராக ரீச் ஆகுது. இந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எலிட் சீரீஸை பற்றி பேசுங்க. எலிட் சீரீஸில் மொத்தம் 4 சீசன் இருக்கு. 4 சீசன் இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குட்டு உன சில லாங்குவேஜ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த சீரீஸ் ஒரு கதை கேட்டிங்கன்னா ஸ்பெயினில் ஒரு வித்தியாசமான ஸ்கூல் இருக்குது. அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல். அப்படி இருக்க அந்த ஸ்கூலில் எக்கச்சக்கமான பணக்கார பசங்க மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்கூலில் ஒரு 3 ஏழை பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலில் போய் படிக்க போகிறவங்க அங்கே இருக்க பசங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் ஒரு கொலை நடந்து போயிருது. ஸோ அந்த கொலையை யார் உண்மையிலே பண்ணால் இந்த பசங்களுக்கும் புதுசாக வந்து அந்த ஏழை பசங்களுக்கும் அந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் இன்னும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த சீரீஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் வந்து ஐஎம்டிபியில் 7.8 அங்கே இருக்க ஒரு சமயம் கட்டினா இந்த சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சீரீஸ் பற்றி தமிழ் டப்பிங் பற்றி பேசினா இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் வந்து அஃபிஷியல் டப்பிங் தான். இந்த சீரீஸில் மொத்தம் 4 சீசன் இருக்கு. 4 சீசன் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சீசனில் கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கும். 8 எபிசோடுமே கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ். ஆனால் இந்த சீரீஸ் வந்து ஒரு ஆர்டர் சீரீஸ். இந்த சீரீஸில் 18+ சீன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ 18+ மட்டும் பாருங்க இந்த சீரீஸை. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வந்துடும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமங்க ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. வரட்டா.